உடம்பின் வேதியியல் பற்றி பேசும் ஓங்காரக்குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பல லட்சம் கோடி அணுக்கள் உடம்புல இருக்கு, பல லட்சம் கோடி அணுக்களும் காமமாக இருக்கு. அது எப்படி எவ்வளவுன்னா ஒரு வேதியியல் செய்ய வேண்டும். நம்மால் முடியுமா? நம்மால் முடியாது. ஞானிகள் என்ன செய்தான்? மூ எடைகளையும் பெண்களையும் சுழுமொழி செலுத்தி வைத்தான். ஒரு வேதியியல் செய்தான், உடம்பு ஒரு வேதியியல் செய்தான். கடவுளுக்கு வேதியன்னு ஒரு பொருள் உண்டு. வேதியியல் செய்தால் என்னாச்சுன்னா பல கோடி அணுக்களும், ஒவ்வொரு அணுக்களும் பெண்மை ஆண்மை கலந்திருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் பெண்மை ஆண்மையுமாக இருக்கும், காமமாக இருக்கும். அது இடைகளையும் பெண்களையும் சேர்த்து இடைகளையும் இடைகளையும் பெண்களையும் இடது பக்கம் வருகின்ற காட்டையும் வலது பக்கம் வருகின்ற காட்டையும் சுழுமனையாகிய அக்னியில் செலுத்தி விட்டால் அது என்ன செய்ய ஒரு வேதியில் நடக்கும். அந்த வேதியில் என்ன செய்யும்? காமதேகத்தை உடைத்தெறியும். அந்த வாய்ப்பு எப்பொழுது பெற முடியும்? புண்ணியத்தால் தான் பெற முடியும். வெறும் பயிற்சியால் பெற முடியாது. புக்தி புண்ணியத்தால் பக்தியால் அன்றி ஒரு வேதியியல் செய்ய முடியாது. உடம்பை ஒரு உடம்பை வேதியியல் செய்தால் காமதேகம் அற்றுவிடும். தேகம் என்ற தேகம் இப்படி தான் இருக்கும், நச்சு எண்ணம் இருக்காது. ஏன் மனிதனாக இருப்பான்? காமம் இருக்காது. என்ன மனிதனாக நானோ இருக்கிறான், ஆண்மகனாக அவன் ஆண்மகன்தான். யாரும் இதை மறுக்க முடியுமா? ஆண்மகன்தான். அங்கே காம உணர்ச்சி இல்லை. எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? ஒரு ஆண்மகனுக்கு காமம் இல்லை, அது ஒரு பெண்ணுக்கு காமம் இல்லை. பெண்மைக்கு பெண்மை இருக்க வேண்டும், ஆண்மைக்கு ஆண்மை இருக்க வேண்டும். இல்லை இல்லை இல்லை. யார் தயவால் பெற்றதடா இந்த வாய்ப்பு? முற்று பெற்ற முனிவன் அகத்தீசன், திருமூலத்தேவன், ராமலிங்க சாமிகள், காளாங்கிநாதன், போகமகரிஷி, கருவூர் முனிவன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, மூன்று புறம் போன்ற ஞானிகள் ஆசையால் பெற்ற பெரும் வாய்ப்படா இது. இந்த வாய்ப்பு பெறுவதற்கு வாய்ப்பு இருந்து ஏன் எல்லாம் எல்லோரும் கடைபிடிக்க முடியல, பக்தி செலுத்தவில்லை? ஏன் யாரும் சொல்ல சொல்லி என்ன செய்வான்? சொல்லி என்ன செய்ய முடியும்? அவன் நல்லாவா செய்ய வேண்டும்? முற்றுப்பட்ட முனிவனாக பாட்டு முற்றுப்பட்ட முனிவன் திருப்படியை பற்றிக்கொள்ள கற்றிக்கொள்ள வேண்டும். முற்றுப்பட்ட முனிவனை அறிந்து கொள்ளவும் முற்றுப்பட்ட முனிவன் திருப்படியை பற்றிக்கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சிறப்பறிவுண்ணா. கற்றைய நாள் ஆய பையன் என்கொள் வாழறவன் நற்றால் தொழாரேன். நல்ல கல்வி கட்டிருக்கேன்ண்ணா. என்னையா கல்வி கட்டிருக்கிறேன்? முற்றுப்பெற்ற முனியை பட்டிக்கொள்ளாதவன் கட்டிக்க கல்வி என்ன? கட்டைய நாளாய் பையன் என்ன கட்டிருக்கான்னு கேட்டான். கட்டதன் பையன் என்னன்னு கட்டி தெரியுமா உனக்குன்னு? கட்டதன் பையனை முற்றுப்பெற்ற முனிவன் திருடைய பற்றிக்கொள்வதே ஆகும்னா. கட்டதன் பையனை முற்றுப்பெற்ற முனிவன் திருடைய பற்றிக்கொள்வதான். முற்றுப்பெற்ற முனிவன் யாருன்னு கேட்டான். இப்போ கண்ணாடி வச்சு பூதகாண்டம் வச்சு பார்க்க வேணா, வள்ளுவனே புரிஞ்சுக்கோ. முற்றுப்பெற்ற முனிவனே கண்ணாடி வச்சு பூதகாண்டம் வச்சு பார்க்க வேண்டிய தேவையில்லை. வள்ளுவனே முற்றுப்பெற்ற முனிவன் தான். அவன் தான் காபத்திய வென்றவன். அறிமுக தன்னை அறிமுகப்படுத்துவான். அவன் அறிமுகப்படுத்தியிருப்பான், தன்னை அறிமுகப்படுத்தாமல் படுத்திக் கொள்வான். மெய் மெய் உணர்ந்து அமைச்சிருப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.